பெயர் அன்பு கொண்ட விவசாயிகளுக்கு வணக்கம். தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட விவசாய நண்பர்களை அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் செண்பகவல்லி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு செண்பகவல்லி உரிமை மீட்பு குழுவினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு சொன்னால், வருகிற 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சார பயணம் மேற்கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். 2ல் இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 8 நாள் கிராமத்தை நோக்கி போகிறோம். அதன் பின்னர் 13ஆம் தேதி ஒரு மாபெரும் தேரணி ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் சங்கரங்கோயிலில் நடத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு, பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து விவசாய சங்க தலைவர்களை அழைக்கிறதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். கட்சி வேறுபாடு ஜாதி வேறுபாடெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் அழைப்பு விடுப்போம். யாரெல்லாம் வராங்களோ அவங்களை இணைத்து கொண்டு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யவிருக்கிறோம். என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால், செண்பகவல்லி தடுப்பணையை உடனடியாக கட்டணும். எடப்பாடி அரசு போட்ட குழு அப்படியே இருக்குது. அந்த குழு இன்னும் பேச்சுவார்த்தை, கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தலை. பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்கணும். இது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு உடனடியாக கேரள அரசோட பேசணும், செண்பகவல்லி அணையை கட்டணும். இந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஒரு பிரச்சார பயணமோ ஒரு பேரணி பொதுக்கூட்டமோ மக்களை திரட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தகவலை நாங்கள் பொதுமக்களுக்கு சமர் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய செண்பகவல்லி அணை மீட்பு உரிமைக்குழு தலைவர்களே, இன்றைய தினம் சாத்தூர் பகுதியிலிருந்து இந்த செண்பகவல்லி அணையை மீட்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்தோம். வாழ்க விவசாயிகள் இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வருவதற்காக நாங்கள் முழு பூச்சோடு இதில் பங்கெடுக்க முழு சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் மிக சிறப்பான தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பரந்துபட்ட விவசாய கிராமப்புறங்களுக்கு சென்று இந்த செண்பகவல்லி அணையினுடைய குறிப்பான சாதகமான அம்சங்களை விவசாயிகள் மத்தியிலே விளக்குவது, அதே நேரத்திலே இந்த செண்பகவல்லி அணையினுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்காக பரந்துபட்ட விவசாயிகள் மத்தியிலே ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி வருகின்ற 13ஆம் தேதி சங்கரன் கோவிலிலே ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டுவதற்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த செண்பகவல்லி மீட்பு குழு அந்த இயக்கத்தோடு ஒட்டுமொத்தமாக தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பெருவாரியான விவசாய இயக்கங்களையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு தயார் செய்வது என்ற முடிவை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை வெற்றிகரமாக ஆக்குவதற்காக விவசாயிகள், அனைத்து பிரிவு மக்களும் பெருந்திரளாக ஒருங்கிணைந்து இந்த நோக்கத்தை, வெற்றியை நோக்கி இட்டுச் செல்வதற்கு தாராளமாக வாருங்கள் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த மேற்கண்ட நிகழ்ச்சியை சிறப்பாக்குவதற்காக நாம் முழு மூச்சோடு அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.